எஸ்எஸ்கே டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு சமையலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கருப்பட்டி காபி. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, சுக்குமல்லி காபின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, எஸ்எஸ்கே டிவி நேயர்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுத்து வராங்க, நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க, அடுத்தடுத்து வந்து வீடியோ கேட்குறாங்க, புது விதமான சமையல், அதாவது சிம்பிளான சமையல் போட சொல்லி கேட்டிருக்காங்க, நிறைய பேர் வாழ்த்திருக்காங்க, லைக் பண்ணியிருக்காங்க. எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மேலும் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான வந்து சமையல் வேணும், உங்கள் மனதில் வந்து இது மாதிரி பண்ணலாம், இது மாதிரி ஐடியாவும் கொடுக்கலாம், தாராளமாக வந்து வரவேற்கப்படுகிறார்கள். இப்போ வந்து நம்ம பார்க்கலாம், அதாவது சுக்குமல்லி சுக்கு கருப்பட்டி காபிக்கு தேவையான எல்லா பொருளும் என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். ஒரு கப்பு அளவு கருப்பட்டி காபி நம்ம வந்து தயாரிக்க போகிறோம். அதற்கு தேவையான பொருள் கருப்பட்டி 2 துண்டு அளவு, சிறிதளவு சுக்கு, தனியா, சீரகம், மிளகு 1-2, வாசனைக்காக ஏலக்காய். ஸோ இது எல்லாம் நம்ம இப்போ எடுத்துக்கணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம், மேலே வால் பாத்திரம் வச்சுக்கிறோம். அதில் 1 கப் அளவு தண்ணி போட்டு கொதிக்க விடணும். தண்ணியை சூடு பண்ணும்போது முதல்ல இந்த எடுத்து வச்ச கருப்பட்டியை தண்ணியில் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம மற்ற பொருள் சுக்கு, சீரகம், தனியா, மிளகு இதை மிக்சியில் போட்டு இப்போ அடித்து எடுத்துக்கணும். இப்போ இந்த கருப்பட்டி வந்து பொதினில் வந்திருக்கு, இதில் கரையணும். மிக்சியில் அந்த பொருளை போட்டு இந்த அளவுக்கு நம்ம அடிச்சுக்கிறோம். மேக்ஸிமம் அடிச்சுக்கோங்க நைஸாக, அதாவது இந்த கொதிக்கிற கருப்பட்டி போட்டு கொதிக்க வச்ச தண்ணியில் சேர்த்துக்கணும். இந்த மசாலாவை சேர்த்து ஒன்றா கலரணும், கலரிக்கிட்டே இருக்கணும், கலரிக்கிட்டே இருக்கணும், கரையிற வர கலரிட்டே இருக்கணும். பிணி தீர்க்கும் சுக்குமல்லி காபி. தலைவலி, ஒத்தை தலைவலி, இரட்டை தலைவலி, தலை முழுவதும் வலி, நீரால வலி, எல்லா தலைவலி, எல்லா விதமான தலைவலி வந்தாலும் இது மாதிரி செஞ்சு 1 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்தில் பறந்தே போயிடும். கண்டிப்பாக இதை வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது இன்னும் கொதி நிலை வரல, இன்னும் முழுதாக கரையலை. ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது கருப்பட்டி, அதனால தான் அப்படியே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கணுமே. இது வந்து ஃபைனல் வரைக்கும் போனமேனு தான் இது வந்து கண்டினியூ பண்ணி காமிச்சிட்ருக்குறோம். உடலில் வந்து இப்போ மந்த சோர்வாக இருக்குது அப்படின்னும் போது 1 கப் எடுத்திங்கனாலும் சுறுசுறுப்பு ஏற்படுத்தும். பித்தம், உடம்பில் வந்து ஏற்படக்கூடிய பித்தத்தை அறவே தவிர்க்கும். அருமருந்தா இது வந்து விளங்குது சுக்குமல்லி காபி. நல்லா கொதிச்சு கரைஞ்சிடுச்சு, அருமையான பக்குவம். இப்படி வரும்போது தான், இது வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா கொதிச்ச உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வடிகட்டி பரிமாறலாம். இது மாதிரி வந்து ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கணும். சுவையான வாசனையான சுக்குமல்லி காபி தயார். நன்றி நேயர்களே, இன்னைக்கு வந்து சுக்குமல்லி காபி பார்த்தோம், அதோட நன்மையும் பார்த்தோம். அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது எஸ்எஸ்கே.